ஹே காய்ஸ், இப்போ நம்ம பார்க்க போகிறது ஸ்வீட் ஸ்வீட் எபிசோட் நம்பர் 20. ஸோ ஹீரோ ஹீரோயினும் கிஸ் பண்ணதுக்கப்புறமா ஹீரோயின் ரொம்பவே ஷையாக ஃபீல் பண்ணிட்டு, நீ கொஞ்ச நேரம் வெளியில் போன ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவனை வெளியில் துரத்தி விட்டுறான். அவனும் அவளோட பால்கனிக்கு வரான். அந்த பால்கனிக்கு வந்த உடனே அவன் ஹீரோயினை ஃபர்ஸ்ட் டைம் அந்த பால்கனியில் தானே மீட் பண்ணியிருப்பான். ஸோ அந்த மொமெண்ட்டெல்லாம் யோசிச்சு பார்த்து ரொம்பவே ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறான். அப்போ அவனோட ட்ரெஸ்ஸை வந்துட்டு ட்ரை பண்ணுறதுக்காக நம்ம ஹீரோயின் எடுத்துகிட்டு வர அவளும் அதே மாதிரியே அந்த மொமெண்ட்டை கால் பண்ணி பயங்கரமாக வந்துட்டு சந்தோஷப்பட்டுருக்கான். அதுக்கப்புறம் அவங்க அப்பா அம்மாவோட ரெண்டு பேரும் சாப்பிட்றதுக்காக வந்து உட்காடுறாங்க. அப்போ ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி சிரிச்சிட்டே இருக்கப்போ அவங்க அப்பாவோ, எதுக்காக இப்படி சிரிச்சிட்டே இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவை பார்த்து, நாங்கள் டேட் பண்ணுறப்ப இப்படி தான் இருந்தோம் அப்படின்லாம் சொல்லிட்டுருக்காரு. அதுக்கப்புறம் அவங்க அம்மாவோ, எனக்கு கொஞ்சம் க்வெஸ்சன் இருக்குது நான் கேட்குறேன் அப்படின்னு சொல்லி, நீங்கள் ரெண்டு பேரும் எப்படி வந்துட்டு ஒருத்தர் ஒருத்தர் தெரிஞ்சுக்கிட்டீங்க, அதாவது எப்படி வந்து ஃபர்ஸ்ட் மீட் பண்ணீங்க அப்படின்ற சொல்லி கேட்க, நம்ம ஹீரோயின் அமைதியாக இருக்கா. ஹீரோவோ, அவன் வந்துட்டு என்னோட ட்ரோனை வந்து உடைச்சிட்டா, அவளை நான் மடிப்படலில் பிடிச்சி தள்ளி விட்டுட்டேன் அப்படின்னு சொல்கிறான். உடனே ரெண்டு பேரும் ஷாக் ஆகிட்டு அது எப்படி ஃபர்ஸ்ட் மீட் ஆகுன்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்புறம் ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி ஒருத்தர் ஒருத்தர் பார்த்து சிரிச்சுக்க அவங்க அப்பாவோ, ஸோ உங்களோட ஃபர்ஸ்ட் மீட் வந்துட்டு நீங்கள் நினச்ச மாதிரி ஸ்வீட்டாலாம் போகலை, பட் இப்போயும் நீங்கள் இந்த நிலைமைக்கு வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி சந்தோஷப்படுறாரு. அவங்க அம்மாவோ, சரி யார் வந்துட்டு யாரை பர்சூ பண்ணா அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே ரெண்டு பேரும் வந்துட்டு அமைதியாகவே இருக்காங்க. உடனே அவங்க அப்பாவும், ஹே நீ கேள்வி கேட்டுகிட்டே இருந்தனா பசங்கள்லாம் எப்படி சாப்பிட ஆரம்பிப்பாங்க அதனால விடு அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் சாப்பிட்டு முடிச்சுட்டு அங்கேருந்து கிளம்புறப்போ அவங்க அப்பாவும் அம்மாவும் ஹீரோயின் கிட்ட ஹீரோவை கொண்டு போய் வீடு வரைக்கும் விட்டுட்டு வர சொல்கிறாங்க. அதுக்கு ஹீரோயினும், இது உங்களுக்கே ஓவரா இல்லை, இங்கே தானே இருக்கு அவன் வீடு, அவனுக்கு போக தெரியாதா அப்படின்னு சொல்லி கேட்குறான். அதுக்கு அவங்க அப்பாவும், நம்ம ஃபேமிலி ட்ரெடிஷன்ஸ் என்னவோ அதை தான் நம்ம ஃபாலோ பண்ணி ஆகணும், அதனால நீ கொண்டு போய் விட்டுட்டு வா அப்படின்னு சொல்கிறாங்க. ரெண்டு பேரும் ஒன்றா வந்துட்டு இருக்கும் போது நம்ம ஹீரோயின், உனக்கு நர்வஸாக இருந்துச்சா எங்கள் அப்பா அம்மாவை மீட் பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறான். ஹீரோவோ, எதுவுமே புரியாமல் நிற்கா, அப்போ அவளோ, உனக்கு தான் சோஷியல் ஆன்சைட்டி டிசார்டர் இருக்கே, புது பீப்பிள்லாம் மீட் பண்ணால் உனக்கு கம்ஃபர்டபுளாக இருக்காதுல, அதனால கேட்டேன்னு சொல்கிறான். ஹீரோவோ, அப்படிலாம் இல்லை அப்படின்னு சொல்கிறான். அதுக்காக அப்படின்னா உனக்கு சரியாயிடுச்சுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறான் நம்ம ஹீரோ. அதுக்கப்புறம், நாளைக்கு என்னோட அம்மா அங்கே அவங்களோட ஸ்பீச்செல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வராங்க, ஸோ நான் அவன் பேரண்ட்ஸை மீட் பண்ணிட்டேன்ல, அதனால் அடுத்தது நீ எங்கள் அம்மாவை வந்து மீட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறான். அதே சமயம் அந்த ஜூனியர் பையன் ஒழுங்காக கொஞ்ச நாளாக வந்துட்டு ப்ளே பண்ணுறதே இல்லைன்னு சொல்லி அவனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அவனை திட்டிருக்காங்க. அப்போது ஒருத்தன், நீங்கள் ரெண்டு பேரும் வந்துட்டு டிக்கெட் வந்துட்டு சைன் வாங்குறதுக்காக போயிருந்தீங்கல்ல, ஸோ அந்த பேஸ்பால் ஸ்டார் கிட்டே, அது முடிச்சதுக்கப்புறம் அந்த டிக்கெட்டை கொடுத்தா அவங்க வந்து ஒரிஜினலாக மேட்ச் பார்க்குறதுக்கு ஃப்ரீ டிக்கெட்ஸ் கொடுக்குறாங்கல்ல அப்படின்னு சொல்லி கேட்க, அவனும் அதுக்கப்புறம் தான் மெசேஜ் செக் பண்ணிவிட்டு அந்த டிக்கெட்ஸை வந்துட்டு கலெக்ட் பண்ணுறதுக்காக ரொம்பவே ஆசையோடு போகிறான் நம்ம ஹீரோயின். ஹீரோ வந்துட்டு அவனோட அம்மாவை மீட் பண்ணணும்னு சொன்னதுனால சுத்தமாக தூக்கமே இல்லாமல் நைட்டெல்லாம் யோசிச்சுட்டே இருக்கான். நான் அவங்கள ஏமாற்றிட்டேன், நான் எப்படி வந்துட்டு அவங்க முகத்தில் முடிப்பேன் அப்படின்லாம் சொல்லி அடுத்த நாள் காலையில் அவள் எழுந்து போகிறப்போ புதுசாக ட்ரெஸ்அப் பண்ணிட்டு போகிறத பார்த்து அவளோட அப்பாவும் அம்மாவும் ஷாக் ஆகிட்டு, நீ என்ன பண்ணிகிட்ருக்க, ஒரு பேரண்ட்டை வந்துட்டு மீட் பண்ணணும்னா நீட்டாக வந்துட்டு ட்ரெஸ் பண்ணணும், இப்படியே ட்ரெஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா கேட்குறாரு. அதுக்கு நம்ம ஹீரோயினும், ஏன் நல்லா இல்லையா அப்படின்னு சுற்றி சுற்றி அவங்களுக்கு வந்துட்டு ஒரு மாடல் மாதிரி பெர்ஃபார்ம் பண்ணிட்டுருக்கப்போ அவங்க அப்பா என்ன சொல்கிறாருன்னா, இந்த ட்ரெஸ் வந்துட்டு கரெக்டானதே இல்லைம்மா, நீ வந்து இம்ப்ரெஸ் பண்ணுற மாதிரி போகணும், ஆனால் இப்போ நீ வேறு ஒரு பர்சன் மாதிரி இருக்க, உன்னோட ஒரிஜினல் செல்ஃப் மாதிரியே தெரியலை அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம ஹீரோயினோடனே சந்தோஷப்பட்டுட்டு, வாவ், நான் எய்ம் பண்ணதே அதுக்கு தான், நான் டோட்டலாக வேறு பர்சன் மாதிரி இருக்கேன்ல அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து ஹாப்பியாக கிளம்ப ஆரம்பிக்கிறான். அப்போ அவங்க அம்மாவை அவளை கூப்பிட்டு, கிஃப்ட்ஸ் எல்லாம் மறந்துட்டு போகிறப்ப கிஃப்ட் எடுத்துகிட்டு போ அப்படின்னு சொல்ல அவள் அதையும் எடுத்துகிட்டு ஹீரோட வீட்டுக்கு போகிறான். அவள் போன உடனே அவங்க அப்பா அவங்க அம்மாவை பார்த்து, சரிவா கிளம்பலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க அம்மாவும், எங்கே அப்படின்னு சொல்லி கேட்க, நம்ம பொண்ணு தான் இப்போ வீட்டில் இல்லையே, ஸோ நம்ம வந்து இப்போ 2 மெம்பர் வேர்ல்ட் ஆகிட்டோம்ல, ஸோ அவள் இல்லாத டைமே நம்ம உடனே போய் ரெஸ்டாரண்ட் போய் பயங்கரமாக செலிப்ரேட் பண்ணிவிட்டு சாப்பிட்டுட்டு நம்ம லைஃப்பை என்ஜாய் பண்ணிட்டு வரலாம் அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு அவங்க அம்மாவும் ரொம்பவே ஆவலாக ஒத்துக்கிறாங்க. ரெண்டு பேரும் அங்கேருந்து கிளம்பி போகிறாங்க. ஹீரோயின் ஹீரோட வீட்டுக்கு ரீச் ஆனோடனே அவளுக்காக ஏற்கனவே அவன் வெயிட் பண்ணிகிட்ருக்கான். ஸோ அவனை பார்த்துட்டு, ஏன்னா எப்படி இருக்கேன் ட்ரெஸ் எல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு அவள் கேட்குறான். நான் டிஃப்ரெண்ட் பர்சன் மாதிரி இருக்கணான்னு கேட்க, அவனும் அப்படிலாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்கிறான். ஆனால் நீ வந்து மேக்கப் போட்டிருக்கன்னு தெரியுது, பட் நீ மேக்கப் போட்டாலும் சரி போடலனாலும் சரி ரொம்ப அழகாக இருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஸ்வீட்டாக சொல்ல அவளோ பயங்கரமாக ஷையாக ஃபீல் பண்ணிக்கிட்டே இருக்கான். அப்போ அவன் அவள் கண்ணத்தில் என்னமோ இருக்குன்னு சொல்லி வைப் பண்ணிகிட்டே இருக்கான். அதுக்காக, ஹே அது வந்துட்டு பண்ணாத, நான் வேணும்னே தான் அப்படி வச்சேன் அப்படின்னு சொல்கிறான். அதுக்கப்புறம் அவனும், ஓ அப்படியா, சாரி எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்கிறான். அதுக்கப்புறம் அவன் அவளை வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகும்போது நம்ம ஹீரோயின் புலம்பிக்கிட்டே போகிறான். உங்கள் அம்மாக்கு என்ன அடையாளம் தெரியக்கூடாதுல்ல, அதனால தான் இப்படிலாம் வந்தேன், ஆனால்
ஆனாலும் எனக்கு கொஞ்சம் பயமாகவே இருக்குது அப்படின்னு அவ சொல்லிக்கிட்டே போக, அதுக்கு ஹீரோவோ ரொம்பலாம் வந்துட்டு கவலைப்படாத, என்னோட அம்மாவுக்கு ஃபேஸ் எல்லாம் வந்துட்டு ரெகக்னைஸ் பண்ண முடியாத மாதிரி ஒரு டிசீஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிடுறான். அவளும் ஓ அப்படியா, ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்கிறான். வீட்டுக்குள்ளே வந்த உடனே ஹீரோ அவங்க அம்மாவை கூப்பிட்டு இவ தான் வந்துட்டு என்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு இன்ட்ரோ கொடுக்குறான். அவங்க அம்மாவும் அவளை பார்த்துட்டு வேகமாக கிட்ட வராங்க. ஆனால் அவளை பார்த்த உடனே அவங்க தெரிஞ்சுக்கிட்டு, ஹே நீ எனக்கு அந்த கோல்டு ஃபிஷ் வாங்கின பொண்ணு தானே அப்படின்னு சொல்லி அவங்க கேட்க, நம்ம ஹீரோயின் என்ன சொல்கிறதுனே தெரியாமல் ஏதோ ரொம்ப கடுப்பாகி ஒரு ஸ்மைலை கொடுத்துட்டு நம்ம ஹீரோவை திரும்பி அப்படியே முறைச்சி பார்க்குறா. அவனும் சிரிப்பு அடக்க முடியாமல் அப்படியே நின்றுட்டுருக்கான். அதுக்கப்புறம் ஹீரோவும் அவனோட அக்காவும் ஒன்றா குக் பண்ண போகிறாங்க. அப்போது ஹீரோவோட அம்மா அவ கூட பேசணும் அப்படிங்கிறதுக்காக டைம் கொடுக்கறதுக்காக தான் இந்த அரேஞ்ச்மெண்ட். ஸோ அவங்க ரெண்டு பேரும் ஒன்றா உட்காந்துருக்கும் போது ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் மாற்றி மாற்றி பார்த்து சிரிச்சுக்கிறாங்க. ரொம்பவே ஆக்வர்டாக இருக்குது, ரெண்டு பேரில் யாருமே எதுவுமே பேசலை. ஐ கான்டாக்ட் வச்சுக்கிறப்ப மட்டும் பயங்கரமாக வந்துட்டு ஃபேக்காக சிரிச்சு வைக்கிறாங்க. அப்புறம் நம்ம ஹீரோயினும் டாப்பிக்கை ஸ்டார்ட் பண்ணுறான். சாரி ஆண்டி, லாஸ்ட் டைம் அப்படி நான் பண்ணதுக்கு ஆக்சுவலாக வந்து அந்த ஃபிஷ் எனக்கு கண்டிப்பாக தேவைப்பட்டுச்சு, அதனால தான் அப்படி பண்ணேன் அப்படின்னு சொல்ல அவங்க அம்மாவும் ரொம்ப கூலாக, எனக்கு வந்துட்டு அந்த விஷயம் ரொம்ப பிடிச்சிருந்தது, அது வந்துட்டு நீ ரொம்ப கான்ஃபிடென்ட்டாகவும் ஸ்ட்ராங்காகவும் இருக்கிறேன்னு காட்டுச்சு, அதனால் உன்னோட ஐக்யூ வந்து கம்மியாக இருக்கிறதுக்கு சான்ஸே இல்லை, அதனால் உன்னோட நெக்ஸ்ட் ஜென்ரேஷனுக்கு ரொம்பவே நல்லது அப்படின்லாம் சொல்ல அவளோ என்ன சொல்கிறதுன்னு தெரியாமல் பக்க பக்கன்னு முழிச்சிக்கிட்டே ஹீரோவை பார்க்குறான். ஹீரோவும் அதே சமயம் அவளை தான் வந்துட்டு பார்த்துட்டே இருக்கான். அப்போது ஹீரோ அவங்க அக்கா கட் பண்ணுற காயெல்லாம் ஒரே சைஸில் இல்லை, ஒரே ஷேப்பில் இல்லைன்னு சொல்லிட்டு அவகிட்ட குறை சொல்லிட்டு அவள் கட் பண்ண காயெல்லாம் திரும்ப அவள் கட் பண்ண ஆரம்பிக்க அவங்க அக்காவோ, ஹே நீ உனக்கு பிடிக்காதுன்னு சொல்லி தான் நான் இவ்வளோ நேரம் பார்த்து பார்த்து பண்ண, அப்பயுமா டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்னு சொல்கிறேன் அப்படின்னு கேட்க ஹீரோவோ, எல்லாமே ஒரு ஒரு சைஸில் இருக்குது அப்படின்னு சொல்கிறான். உடனே அவங்க அக்கா, அப்போ நீயே பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு கோச்சிட்டு அவங்க அம்மாக்கிட்ட வந்து உட்காந்துட்டு, அம்மா அவனால் என்னால் வேலையெல்லாம் செய்யவே முடியாதுமா, மனுஷனாவே அவனோட ஓசிடி ப்ராப்ளத்தை வச்சுட்டு என்னை சாவடிச்சுட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க அவங்க அம்மாவோ ரொம்பவே எமர்ஸ்டாக ஒரு ஸ்மைல் கொடுக்குறாங்க ஹீரோனுக்கு முன்னாடி. ஹீரோயினும் ஆண்டி நான் போய் அவனுக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறான். உடனே அவங்க அக்கா, இல்லை இல்லை அவனுக்கு ஓசிடி இருக்குல்ல அதனால டார்ச்சர் பண்ணி எடுத்துருவான் அப்படின்னு சொல்கிறான். நம்ம ஹீரோயினும் இல்லை பரவாயில்ல நான் மேனேஜ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போக அம்மாவும் பொண்ணும் ஏதோ டிவி ஷோ பார்க்குற மாதிரி அவங்க ரெண்டு பேரையும் அப்சர்வ் பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்போ அங்கே ஹீரோயின் வந்து ஹீரோக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறான். ஹீரோவும் எக்கை பிரேக் பண்ணுங்கிறான், எக் ஷெல்லாம் உள்ளே போடுறான், அது திரும்ப அந்த வேலையை அவன் க்ளீன் பண்ணுறான், அதுக்கப்புறம் காயை கட் பண்ணி தரேன்றா, அதே மாதிரியே கோணை கோணலாக அவன் வெட்ட அவனும் நானே பண்ணிக்கிறேன் அப்படிங்கிறான். இதே மாதிரியே ரெண்டு பேரும் வந்துட்டு அங்கேயே நின்றுட்டுருக்காங்க. அவங்க ரெண்டு பேரையும் பார்த்துட்டு அவங்க அக்காவும் அவங்க அம்மாவும் ரொம்பவே வந்துட்டு ஒரு மாதிரி ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ரெண்டு பேரும் தண்ணி ஊற்றி விளையாடுறது, அதுக்கப்புறம் வந்துட்டு வெஜிடபிள்ஸ் கட் பண்ணிகிட்டு இருக்கும் போதே அதை எடுத்து பாதி பாதியாக சாப்பிட்டு ஷேர் பண்ணுற சொல்லி பயங்கரமா ரொமான்டிக்கா டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்கப்போ அவங்க அக்காவும் அவங்க அம்மாவும் பேனு பார்த்துக்கிட்டே இருக்காங்க. கொஞ்ச நேரத்தில் அவங்க அக்கா, இவங்க ரெண்டு பேரும் சமைக்கிற ஸ்பீடை பார்த்தா கண்டிப்பாக நான் பசியில் செத்ததுக்கு அப்புறம் தான் அந்த ஃபுட்டு ரெடி ஆகும் அப்படின்னு சொல்ல அவங்க அம்மாவோ, உனக்கு ஒரு ஸ்டெப் முன்னாடியே நான் யோசிச்சிட்டேன், அதனால நான் ஃபுட்டும் ஆர்டர் பண்ணிட்டேன், இன்னும் கொஞ்சம் நேரத்தில் டெலிவரி ஆகிடும், நீ உனக்கு கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. நைட்டு நம்ம ஹீரோ வீட்டிலேருந்து ஹீரோயின் வெளியில் வரப்போ ஆண்டி வந்துட்டு என் மேலே வந்துட்டு தப்பான அபிப்பிராயம்லாம் வச்சுருக்க மாட்டாங்கல்ல அப்படின்னு சொல்லி கேட்குறான். நான் அவங்களுக்காக ட்ரெஸ் கூட சேஞ்ச் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்ல ஹீரோ சிரிக்கிறான், அவனும் கிண்டல் பண்ணுறியா அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருக்கான். அப்போ அவன், எங்கள் அம்மா தான் உனக்கு நிறைய ஐக்கியம் இருக்குன்னு சொல்லிட்டாங்கல்ல அப்படின்னா அவங்களுக்கு ஒன்று பிடிச்சிருக்குன்னு அர்த்தம் அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு நம்ம ஹீரோயினும், என்னோடய குக்கிங் ஸ்கில் இப்போ தான் மோசமாக இருக்குது, ஃப்யூச்சரில் நான் சூப்பராக கற்றுக்கிட்டு உனக்கு என்னெல்லாம் டிஷ்ஷஸ் கேட்குறியோ அதெல்லாத்தையும் நான் ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறான். அதுக்கும் ஹீரோ சிரிச்சு வைக்க, நீ என்ன என்ன டீஸ் பண்ணிக்கிட்டே இருக்கியா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு, நீ இப்போ எதுக்காக என்ன இந்த மாதிரி பார்த்துட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்குறான். அதுக்கும் அவன் கிஸ் பண்ண வர அவனை ஸ்டாப் பண்ணுற அவ, ஹே இப்போ நம்ம வந்துட்டு பேரண்ட்ஸ் எல்லாம் மீட் பண்ணிட்டோம், இனிமேல் நான் வந்துட்டு நம்ம வந்து விளையாட்டுத்தனமாக இருக்கக்கூடாது, ரொம்பவே மெச்சூர்டான அடல்ட்ஸாக வந்துட்டு நடந்துக்கணும், அதனால கிஸ் பண்ணுறது ஹக் பண்ணுறதெல்லாம் வந்துட்டு இருக்கக்கூடாது, அதுவும் இல்லாமல் இந்த ரோட்ல நடுவில் கோடு இருக்கு பார்த்தியா, இந்த கோடு வரைக்கும் தான் நீ வரணும், அதுக்கப்புறம் நானாவே தான் அந்த சைடு போவேன், அந்த சைடு நீ வரவே கூடாது அப்படின்லாம் சொல்கிறான். நம்ம ஹீரோவும் என்ன சொல்கிறதுனே தெரியாமல் இருக்கான். அதுக்கப்புறம் அவளும் புரிஞ்சுதா இல்லையா ஏதாவது ஒன்று சொல்லு அப்படின்னு சொல்ல அவனோ, எனக்கு ஒன்றுமே புரியல அப்படின்னு பயங்கரமாக சிரிச்சுக்கிட்டே சொல்கிறான். அதுக்கு அவளோ, புரிஞ்சாலும் புரியலனாலும் சரி நான் சொல்கிறது நீ கேட்டு தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி, இப்போ குட் நைட் நான் உள்ள கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி வீட்டுக்கு வந்துட்டு போக ஆரம்பிக்கிறான். நம்ம ஹீரோவும் என்ன பண்ணுறது என்ன சொல்கிறதுனே தெரியாமல் ஒரு மாதிரி அப்படியே நின்றுட்டே இருந்துட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு அவன் திரும்பி கிளம்ப ஆரம்பிக்க, அப்போ ஹீரோயின் அவனோட நேமை சொல்லி கால் பண்ணுறான். அவன் டேர்ன் பண்ண அவள் வேகமாக ஓடி வந்து அவனை கிஸ் பண்ணிடுறான். இன்னும் அவங்க மேலே லைட் அடிக்க ரெண்டு பேரும் ஸ்ப்ளிட் ஆகுறாங்க. பார்த்தா அந்த ஜூனியர் பையன் அவனோட
பைக்கில் உட்காந்து இவங்க ரெண்டு பேரும் கிஸ் பண்ணுறதை பார்த்துருக்கான். ஸோ அதுக்கு அடுத்த சீன் நம்ம ஹீரோயின் அவனை வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு லான்ல உட்கார வச்சு பேசிகிட்டு இருக்கான். ஆக்சுவலாக அந்த பையனும் நீங்கள் ரெண்டு பேரும் டேட் பண்ணுறீங்களா, இது எப்போலேருந்து அப்படின்னு சொல்லி கேட்குறான். அதுக்கு நம்ம ஹீரோயினும் பயங்கரமாக வைக்கப்பட்டுட்டே நம்ம எல்லோரும் ஒன்றா கேம்பிங் போனோம்ல அப்போலேருந்து தான் அப்படின்னு சொல்கிறான். அதுக்கப்புறம் அந்த பையனும் நீ ஏன் இதை என்கிட்ட சொல்லவே இல்லை தன்னால அப்படின்னு சொல்லி கேட்குறான். அதுக்கு நம்ம ஹீரோயின் நான் வந்து அன்னைக்கு கால் பண்ணல, அப்போவே வந்துட்டு உங்ககிட்ட ரெண்டு விஷயம் சொல்கிறேன்னு இருந்தேன்ல, அதில் ஒரு விஷயம் இது தான் அப்படின்னு சொல்கிறான். ஓ, நீ என்கிட்ட சொல்கிறதுக்காக தான் அன்றைக்கி கால் பண்ணியா அப்படின்னு சொல்லி அவனும் கேட்க, ஆமாம், ஆனால் அது மட்டும் இல்லை இன்னொரு விஷயமும் இருக்குது. நான் வந்துட்டு அந்த போர்ட்ஃபோலியோ அனுப்பிச்சிருந்தேன்ல, அது வந்து செலக்ட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ அடுத்த ரவுண்டு வந்துட்டு ஒரு சிட்டியில் இன்டர்வியூ இருக்குது, அந்த இன்டர்வியூவை நான் கிளியர் பண்ணிட்டேன்னா யூகேக்கு கொஞ்சம் இயர்ஸ்க்கு வந்துட்டு நான் ஸ்டடி பண்ண போகலாம் அப்படின்னு சொல்கிறான். அவனும் எதுவுமே கமெண்ட் பண்ணாமல் அவளை பார்த்துக்கிட்டே இருக்க, அவளோ எதுக்காக என்னை இப்படி பார்த்துட்ருக்க அப்படின்னு சொல்லி கேட்குறான். அதுக்கு அவனும் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்கிறான். உடனே அவள் நான் வந்து இப்போ கமிட் ஆகிட்டேன், நீ எப்போ சிங்கிள்லேருந்து கமிட் ஆக போகிற அப்படின்னு சொல்லி கேட்குறான். அதுக்கு அவனும் நான் வந்துட்டு கொஞ்சம் லேட்டாக வந்துட்டேன் அப்படின்னு சொல்கிறான். ஹே, லவ்வில் ரேட்டெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் வந்துட்டு ரைட்டான பர்சனை வந்துட்டு பார்த்து மீட் பண்ணி இப்போ கமிட் ஆகிட்டேன்ல, அதே மாதிரியே நீயும் சீக்கிரத்தில் ஒரு பொண்ணை வந்து மீட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்கிறான். அந்த பையனும் எதுவுமே சொல்லாமல் ரொம்பவே சேடாக இருக்கான். அதுக்கப்புறம் சரி நீ எதுக்காக இங்கே திடீர்னு வந்த, எனக்கு கால் பண்ணவே இல்லை அப்படின்னு சொல்லி கேட்குறப்போ அவன் பாக்கெட்டில் இருக்க அந்த ரெண்டு டிக்கெட்டை வந்துட்டு எடுக்கிறான். ஆக்சுவலாக மேட்சுக்காக அவளை இன்வைட் பண்ணுறதுக்காக சர்ப்ரைஸ் பண்ணுறதுக்கு தான் வந்திருக்கான். பட் அவன் இந்த மாதிரி சொன்னதுனால அவன் அதை சொல்லாமல், இல்லை எனக்கு வந்துட்டு ஒரு ரெண்டு பஃபேக்கு வந்துட்டு புதுசாக டிக்கெட்ஸ் கிடச்சிது, அந்த கூப்பனை வந்துட்டு உங்ககிட்ட கொடுக்கலான்னு நினச்சேன், பட் ஆனால் ஆல்ரெடி லேட் ஆகிடுச்சு இல்லை, ஸோ நீ சாப்பிட்ருப்ப அப்படின்னு சொல்லிவிட்டு நான் அது வேண்டான்னு சொல்லி தூக்கி போட்டுட்டேன் அப்படின்னு சொல்கிறான். அதோட அவன் சரி நான் இங்கேருந்து கிளம்புறேன், ஆக்சுவலாக அவள் ஃப்ரெண்டு ஒருத்தர் மீட் பண்ணணும்னு சொல்லி எனக்கு இப்போ தான் ஞாபகம் வருது அப்படின்னு சொல்ல, நம்ம ஹீரோயினும் ஹே ஏதாவது சாப்பிட்டுட்டு போய், எப்போவும் நீங்கள் வந்தால் சாப்பிடாம போக மாட்டேல்ல, இன்றைக்கே இவ்வளோ அவசரப்பட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்க, அந்த பையனும் இல்லை இல்லை நான் இன்னொரு நாள் வரேன், இன்னொரு நாள் நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறான். நம்ம ஹீரோனும் சரி நெக்ஸ்ட் டைம் வந்துட்டு நான் உனக்கு ட்ரீட் கொடுக்குறேன் அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் அவன் கிளம்புறதுக்கு முன்னாடி அந்த பேஸ்பால் ஸ்டார் இருக்கான் இல்லையா, அவங்களோட ஃபேவரட், அவனோட பேரை சொல்லி உனக்கு அவனை ஞாபகம் இருக்கான்னு சொல்லி கேட்க, ஏய் நீ நல்லா தான் இருக்கியா, இப்போ தான் நான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி சைன் வாங்க போனோம், எனக்கு எப்படி அவனை பிடிக்காம போகும், எப்படி ஞாபகம் வச்சுக்காம இருப்பேன் அப்படின்னு சொல்லி கேட்குறான். அதுக்கு அந்த பையன் இப்போவும் உனக்கு அவரை பிடிக்குமா அப்படின்னு சொல்லி கேட்குறான். ஆமாம் எனக்கு பிடிக்கும் தான், உனக்கு ஏதோ ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் சொல்ல, அதுக்கு அவனும் கொஞ்ச நேரம் வந்துட்டு யோசிச்சுட்டே இருக்கான். உடனே அவளும் என்ன என்கிட்ட சொல்ல வர ஏதோ சொல்லாமல் இருக்க அப்படின்னு சொல்லி கேட்க, அதுக்கு அந்த பையனும் இல்லை எனக்கும் பிடிக்கும் அதனால தான் கேட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சரி நான் கிளம்புறேன்னு சொல்கிறான். நம்ம ஹீரோயின் அப்போ ஏய் மழை வர மாதிரி இருக்குது பார்த்து கேர்ஃபுல்லாக போ புரிஞ்சுதா அப்படின்னு சொல்லி கேட்குறான். நான் அந்த பையனும் பயங்கரமாக கண்ணெல்லாம் கலங்கி போயிட்டு அப்படியே ஹெல்மெட்டை போட்டுட்டு அவளுக்கு பாய் சொல்லிட்டு அங்கேருந்து அழுதுகிட்டே வந்துட்டு கிளம்புறான். ஹீரோயின் சொன்ன மாதிரியே மழை பெருசாக கொட்ட அந்த பையனும் பயங்கர கவலையோட அந்த டிக்கெட்ஸ்க்கான மேட்சை வந்துட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வரான். அங்கே நிறைய பேர் ரிட்டர்ன் போயிட்டுருக்காங்க. அப்போ அந்த கார்டு என்ன சொல்கிறாருன்னா மேட்ச் வந்து இன்றைக்கி மழையினால் கேன்சல் ஆகிடுச்சு, ஸோ திரும்பி போப்பான்னு சொல்கிறாரு. ஆனால் அந்த பையனும் ரொம்பவே பாவமாக ஆனால் என்கிட்ட டிக்கெட்ஸ் இருக்கே அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு அந்த கார்டு எதுவுமே சொல்லாமல் நிற்கிறாரு. அதுக்கப்புறம் அந்த பையன் மழையில் பயங்கரமாக அழுது புலம்பிட்டுருக்கான். அதே சமயம் அவங்க ஐஸ்கிரீம் பார்லரில் அங்கே ஜி நான் அவனோட ஃப்ரெண்ட்ஸ் வேறு கொலீக்ஸோடு வந்துட்டு உட்காந்து சாப்பிட்டுட்ருக்கான். ஸோ அப்போ அந்த ஹீரோனோட ஃப்ரெண்ட் இருக்கா இல்லையா, அவ ஜின்னை வந்துட்டு பயங்கரமாக சைட் அடிச்சுட்டு தனக்கு தனியை பார்த்து பார்த்து சிரிச்சிட்ருக்கான். ஸோ ஹீரோயின் அதை நோட்டீஸ் பண்ணிவிட்டு நீ யாரை பார்த்துட்ருக்க, அவனையை பார்த்துட்ருக்கேன், உனக்கு அவனை பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லி கேட்க, அவள் ஃப்ரெண்டு எனக்கெல்லாம் பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக ஸ்மைல் பண்ணுறான். ஸோ அதை பார்க்குற நம்ம ஹீரோயின் உனக்கே அவனை பிடிச்சிருக்கு, அவன் நல்லவனே கிடையாது தெரியுமா உனக்கு, அவன் எல்லா பொண்ணுக்கிட்டையுமே இப்படி தான் பிஹேவ் பண்ணுவான் அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு அந்த ஃப்ரெண்டோ எனக்கு அப்படி தெரியலையே, அவன் நல்லவனாக தான் தெரியறான், ரொம்ப ஹேண்ட்ஸமாகவும் இருக்கான் அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்கான். ஸோ இந்த மாதிரி ஹேண்ட்ஸமானவங்க இப்படி பிஹேவ் பண்ணுறதுல ஃப்ரெண்ட்லியாக இருக்கிறதுல என்ன தப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்க, ஐயோ உன்னை வச்சு என்ன பண்ணுறது தான் எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோன்னு சொல்லிட்டு இருக்கான். அதுக்கப்புறமா அவள் ஜின் கிட்டே போய் ஹே உன்கிட்ட கொஞ்சம் டைம் இருக்கா நான் தனியாக பேசணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயின் சொல்ல, ஜின் ஹீரோயின் அப்புறம் அவளோட ஃப்ரெண்டு மூணு பேரும் வந்துட்டு ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு வராங்க. அங்கே அவங்க ரெண்டு பேரும் தனியாக பேசிக்கணுங்கிறதுக்காக நம்ம ஹீரோயின் நான் போய் நம்ம எல்லாருக்கும் ட்ரிங்க்ஸ் வந்துட்டு ஆர்டர் பண்ணிட்டு வரேன், அது வரைக்கும் நீங்கள் ரெண்டு பேரும் ஏதாவது பேசிட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறான். ஜென்னுக்கு வந்துட்டு அங்கே நடக்கிறதெல்லாம் பார்த்து அவனுக்கு வந்து இன்டென்ஷன் நல்லாவே தெரிஞ்சு போச்சு. பத்ததுக்கு அந்த ஃப்ரெண்டு பொண்ணு வேற பார்த்து பார்த்து ஜென்னை வந்துட்டு சிரிச்சுட்டு இருக்கான். ஸோ ஜென் அவளை பார்த்து உனக்கு என்ன பிடிச்சிருக்கான்னு சொல்லி கேட்குறான். அவளும் இல்லைன்னு சொல்லிட்டு திரும்ப ஸ்மைல் பண்ணுறான். உடனே ஜென் எனக்கு ஒன்று பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறான். அந்த பொண்ணு சர்ப்ரைஸ் ஆகிட்டு பயங்கரமாக சந்தோஷப்படுறான். உடனே நம்ம ஜென்னு நான் அப்படி சொன்னால் நீ வந்துட்டு உடனே நம்பிடுவியா என்ன அப்படின்னு சொல்லி கேட்க, அவள் வந்து ஷாக் ஆகிடுறான். உடனே ஜென் என்ன சொல்கிறான்,
சொல்கிறேன்னா, நான் வந்துட்டு நீ பார்த்த நீ தூரமாக இருந்து பார்க்குற இல்லையா, அதுக்கும் என்னை வந்துட்டு கிட்ட இருந்து பார்க்குறதுக்கும் வந்துட்டு நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. உனக்கு புரிகிற மாதிரி நான் சொல்லட்டா, இந்த கேஃபேல வந்துட்டு எங்கே ஏதாவது ஒரு பொண்ணை நீ காட்டு அப்படின்னு சொல்லி கேட்குறான், அதுக்கு அவன் சைலண்ட்டாகவே இருக்க. ஜென் வந்துட்டு அவனாகவே ஒரு பொண்ணை காட்டி, அந்த பொண்ணு எனக்கு யாருன்னே தெரியாது, ஆனால் நான் அந்த பொண்ணுக்கிட்ட என்ன பண்ண போகிறேங்க நீ பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவனோட பிளேஸ்லேருந்து எழுந்து போகிறான். அங்கே ஒரு பொண்ணு உட்காந்து புக் வாசிச்சுட்டு இருக்கா. ஸோ அந்த பொண்ணுக்கிட்ட போயிட்டு அவன் கொஞ்ச நேரம் ஏதோ பேசிட்டு பயங்கரமாக ஃப்ளர்ட்டெல்லாம் பண்ணிட்டு இருக்கான். அடுத்து கொஞ்ச நேரத்திலே அவன் எழுந்து நின்று கூப்பிட அந்த பொண்ணும் அவனோட கையை பிடிச்சிட்டு அவன் கூடவே வந்துட்டு வந்துடுறான். அவங்க ரெண்டு பேரும் இங்கே அந்த ஃப்ரெண்டு உட்காந்துருக்காளையா, ஹீரோனோட ஃப்ரெண்டு, அந்த டேபிள் கிட்ட வந்துட்டு வராங்க. அங்கே வந்த உடனே ஜென்னை வந்து அந்த பொண்ணை அப்போ தான் பார்க்குற மாதிரி பார்த்துட்டு, ஹே நீ இங்கே என்ன பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனோட ஃப்ரெண்டை பார்த்து கேட்டுட்டு, அதுக்கப்புறம் அவன் கூட கூட்டிகிட்டு வந்தான்ல அந்த பொண்ணை பார்த்து, ஹே சாரி என்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் இங்கே இருக்கா, அதனால் நீ இனிமேல் எனக்கு யூஸ் ஆக மாட்டேன், நீங்கள் இருந்து கிளம்பலாம் அப்படின்னு சொல்கிறான். அந்த பொண்ணு பயங்கரமாக கோவப்பட்டுட்டு பக்கத்தில் டேபிள்லேருந்து தண்ணி எடுத்து அவனோட ஃபேஸில் ஊற்றிட்டு அங்கேருந்து அவனை திட்டிக்கிட்டே கிளம்பி போயிடுறான். அதுக்கப்புறமா ஜென் வந்து கூலாக அந்த டேபிளில், அதாவது அந்த ஃப்ரெண்டு கூட வந்துட்டு உட்காந்துட்டு, இப்போ தெரிஞ்சுதான் நான் இப்படி தான் இருந்தேன், இப்படி தான் வந்துட்டு முன்னாடி ஃபுல்லாக இருந்தேன், எந்த பொண்ணை பார்த்தாலும் நான் விடமாட்டேன், இப்படி தான் ஃப்ளர்ட் பண்ணுவேன், இப்படி தான் வந்துட்டு அவங்களை இக்னோரும் பண்ணுவேன், ஆனால் நான் வந்துட்டு என்னோடய வேஸை வந்துட்டு உண்மையாகவே சேஞ்ச் பண்ணிக்க ஆரம்பிச்சிட்டேன், அது எல்லாத்துக்கும் காரணம் எனக்கு பிடிச்ச மாதிரி நான் ஒரு பொண்ணை பார்த்துட்டேன் அப்படின்னு சொல்லி அந்த ஜூனியர் பொண்ணை வந்துட்டு சொல்லிட்டு இருக்கான். ஸோ அவளுக்காக என்னோடய லைஃப் ஸ்டைலை நான் கடைசி கொஞ்ச நாளாக மாற்றிட்டேன், எந்த பொண்ணோடையும் நான் வந்துட்டு ஃப்ளர்ட் பண்ணுறதில்ல, ஃப்ளர்ட் பண்ணணும்னு நினச்சி கூட பார்க்கல கொஞ்ச நாளாக. அதே மாதிரி உனக்கான ரைட் பர்சனை நீ மீட் பண்ணுவேன், உனக்கு வந்துட்டு என்னை பிடிச்சிருக்குங்கிறது வந்துட்டு ஃபேக்டாக இருக்கலாம், பட் ஆனால் வந்துட்டு அதை தடுக்கிறதுக்கு எனக்கு உரிமை இல்லை, அதனால் நீ வந்து என்னை பிடிக்கணும்னா கண்டினியூ பண்ணிகிட்டே இரு, ஆனால் நான் வந்துட்டு அந்த பொண்ணை தான் வந்துட்டு விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து எழுந்து போயிடுறான். அதுக்கப்புறம் இந்த பொண்ணு அப்படியே வந்துட்டு அங்கேயே உட்காந்துருக்க ஹீரோயினோ ஜென் போனதை பார்த்துட்டு அங்கே எழுந்து வந்து அவளோட ஃப்ரெண்டை கன்சோல் பண்ணுறான். ஆக்சுவலாக நம்மளுக்கு வந்துட்டு ஒரு பர்சனை பிடிக்கிறதுல எந்த ஒரு தப்புமே கிடையாது, ஆனால் அதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா நம்மளுக்கு பிடிச்ச பர்சனுக்கு நம்மளை திருப்பி பிடிக்கணுங்கிறது தான் அப்படின்னு சொல்லி ஹீரோயின் சொல்ல அந்த பொண்ணு கொஞ்சம் காம் ஆகிடுறான். அந்த ஜூனியர் பையன் அவங்க யூஸ்வலாக வந்து கேம் பார்ப்பாங்கல்ல ஹீரோயின் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம், ஸோ அந்த பாரில் உட்காந்து பயங்கரமாக ட்ரிங்க் பண்ணிகிட்ருக்கான். அப்போது நம்ம ஹீரோவோட அக்காவும் அவளோட கிளைண்ட்ஸும் கொஞ்சம் பேர் அவனை க்ராஸ் பண்ணி போகிறாங்க. அவங்க அக்கா அவனை பார்த்துட்டு அவங்க கிளைண்ட்ஸை அனுப்பி வச்சுட்டு திரும்ப அவன்கிட்ட வரா. ஸோ அவன் அவளை பார்த்த உடனே, சிஸ்டர் மையா நீங்கள் இங்கே என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருக்கான். அதுக்கப்புறம் அவளோ நீ எதுக்கு இங்கே தனியாக உட்காந்து ட்ரிங்க் பண்ணிகிட்ருக்கா, கேம் பார்க்குறியா, ஆனால் கேம் எல்லாம் வந்துட்டு யூஸ்வலாக ஃப்ரெண்ட்ஸோட தானே பார்ப்பாங்க அப்படின்லாம் சொல்லி கேட்க, அவனும் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே பிஸியாக இருக்காங்க, அவங்கவுங்களுக்கும் லைஃப் இருக்குன்னு போயிட்டாங்க, ஸோ நான் வந்துட்டு தனியாக கேம் பார்க்குற மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்கிறான். அதுக்கப்புறம் நீ இப்போ எதுக்காக இவ்வளோ வந்துட்டு ட்ரிங்க் பண்ணிகிட்ருக்க அப்படின்னு சொல்லி கேட்க, அதெல்லாம் ஒரு காரணமும் இல்லை அப்படின்னு அவன் சொல்கிறான். அதுக்கு அவங்க அக்காவோ, எனக்கு நல்லாவே தெரியும் நீ வந்துட்டு ஹீரோயினை லவ் பண்ணிகிட்டு இருந்த இல்லையா, இப்போ என் தம்பியோட வந்துட்டு கமிட் ஆகிட்டதுனால நீ வந்து ரொம்பவே பேடாக ஃபீல் பண்ணிவிட்டு ட்ரிங்க் பண்ணிகிட்ருக்க இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்குறான். அதுக்கு அவனும் இல்லை இல்லை அதெல்லாம் இல்லை அப்படின்னோடனே, எனக்கு நல்லாவே தெரியும் அதுதான் உண்மைன்னு சொல்லி அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு அந்த ஜூனியர் பையனும் எதுவுமே சொல்லாமல் இருக்க, அப்போது உனக்கு வந்துட்டு இப்போ கோபமாக இருக்கும்ல, அதனால என் தம்பிக்கிட்ட இருந்தால் அவளை பிரிக்கணும்னு சொல்லிட்டு யோசிச்சிருக்கியா அப்படின்னு கேட்ட உடனே அவன் என்ன சொல்கிறான்னா, நான் வந்துட்டு அதெல்லாம் நினைக்கவே இல்லை, நான் அப்படி பண்ணிட்டா அப்புறம் உன் தம்பி வந்துட்டு தனியாக இருப்பானே அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து கேட்குறான். அப்போது அவன் என்ன சொல்கிறான்னா, இப்போ உனக்கு கோபமே இல்லையா வருத்தமே இல்லையான்னு சொல்லி கேட்க, அதுக்கு அந்த ஜூனியர் பையன், கண்டிப்பாக வந்துட்டு எனக்கு அவள் வந்து ஹாப்பியாக இருக்கணுங்கிறது தான் முக்கியம், அவள் இப்போ ஹாப்பியாக இருக்கா ஸோ அதனால் நானும் ஹாப்பி தான், ஆனால் நான் எனக்காக வருத்தப்படுறேன், என்னோடய ஃபீலிங்ஸ் வந்துட்டு ஹர்ட் ஆகிடுச்சின்னு நான் வருத்தப்படுறேன், அதுக்காக அவள் ஹாப்பியாக வந்துட்டு ஐ மீன் அவளோட ஹாப்பினஸ் நான் வந்துட்டு கெடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு அவங்க அக்காவோ, அவங்க ரெண்டு பேரையும் நான் என்றைக்கு முதல் தடவை பார்த்தனோ அன்றைக்கே வந்துட்டு எனக்கு தெரிஞ்சிச்சு அவங்க ரெண்டு பேரும் லைஃப் லாங் வந்துட்டு ஒன்றா தான் இருக்க போகிறாங்கன்னு சொல்லி அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு அந்த பையனும், நான் வந்துட்டு எப்போ ஹீரோயினை பார்த்தனோ அப்போ நானும் அதே மாதிரி தான் நினச்சேன், ஆனால் இப்போ எல்லாமே வந்துட்டு மாறிடுச்சு, ஆனால் ஒரே ஒரு விஷயம், அவள் வந்துட்டு என்றைக்குமே வந்துட்டு இப்போ எனக்கு பெஸ்ட் ஃப்ரெண்டாக இருப்பா, அப்படியாவது என் கூட இருக்காளேன்னு சொல்லிட்டு நான் ரொம்ப லக்கியாக ஃபீல் பண்ணுறேன் அப்படின்லாம் சொல்கிறான். உடனே அவங்க அக்கா சர்ப்ரைஸ் ஆகி கொஞ்ச நேரம் அவனை பார்த்துக்கிட்டே இருக்கா. அவனை என்னன்னு சொல்லி கேட்க, அதுக்கு அவன் என்ன சொல்கிறான்னா, நான் வந்துட்டு உன்னை ஒரு கிட் மாதிரி தான் இதுக்கு முன்னாடி பார்த்தேன், பட் ஆனால் நீ கண்டிப்பாக கிட் கிடையாது, ஏன்னா கிட்ஸ் வந்துட்டு யூஸ்வலாக எந்த ஒரு விஷயம் வந்துட்டு அவங்களோட போக்கில் போகலைனாலும் அடுத்தவங்களை தான் ப்ளேம் பண்ணுவாங்க, ஆனால் நீ அவங்க ரெண்டு பேரில் யாரையுமே ப்ளேம் பண்ணாமல் நீ கன்ஃபஸ் பண்ணலை, நீ தான் பிரேவாக நடந்துக்கலை, நீ தான் வந்துட்டு ரொம்ப லேட் ஆகிட்ட, நீ தான் ஓவர் கான்ஃபிடென்ட்டாக இருந்தேன்னு உன்னை நீயே ப்ளேம் பண்ணிகிட்ருக்க, ஸோ அதனால தான் சொல்கிறேன் நீ வந்துட்டு ஒரு கிட் கிடையாதுன்னு அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு அவனும் என்ன சொல்கிறான்னா, நான் வந்துட்டு சமீபமாகவே வந்துட்டு ரியலைஸ் பண்ணிட்டேன், ஆக்சுவலாக வந்துட்டு என்னோட ஆள் மனசுக்கு முன்னாடியே தெரிஞ்சிருக்கு, அதாவது எனக்கும் ஹீரோயினுக்கும் இருக்கிற ரிலேஷன்ஷிப் என்னென்னா ஒரு ரொம்பவே க்ளோஸ்னட் ஃப்ரெண்ட்ஷிப் தானே தவிர அதுக்கு மேலே எதுவும் வந்துட்டு போகிறதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு சொல்லி, பட் ரியாலிட்டி அதை எனக்கு ப்ரூவ் பண்ணிடுச்சு, நடுவில் உங்கள் தம்பி வந்து
இருந்தாலும் சரி வரலனாலும் சரி நாங்கள் வந்துட்டு கப்பலாக இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லைங்கிறது அதுதான் உண்மை அப்படின்னு சொல்லிட்டு அவன் பயங்கரமாக ட்ரிங்க் பண்ணுறான். ஹீரோவோட அக்காவோ பக்கத்துலேயே உட்காந்து அவனை சும்மா வாட்ச் பண்ணிகிட்டு இருக்கான். அடுத்த நாள் அவள் ஆஃபீஸில் இருக்கும் போது, நான் எதுக்காக அவனை பற்றியே யோசிச்சுட்ருக்கேன், எதுக்காக நான் தேவையில்லாமல் அவன் என்னோடய மைண்டுக்கு வந்துக்கிட்டே இருக்கான் அப்படின்லாம் சொல்லி தனக்கு தானே பேசிக்கிட்டு பயங்கரமாக ஸ்மைல் பண்ணிகிட்டு இருக்கான் ஹீரோயின். அதுக்கப்புறம் அவளோட வீட்டிலேருந்து பார்ல இருக்க போகிற வழியில் யாரோ ஒரு ஆள் வந்துட்டு வழியில் ஒளிஞ்சிருந்து என்னமோ பிளான் பண்ணுற மாதிரி இருக்க, அவளோ வண்டியை தூரமாகவே ஸ்டாப் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறான் ஒளிஞ்சு ஒளிஞ்சு அப்படின்னு சொல்லி பார்த்துட்ருக்கான். அப்போது அங்கே எகுத்தாப்பில் ஒரு கார் வர அவன் வேகமாக அந்த காருக்கு முன்னாடி ஓடி போயிடுறான். அந்த கார் ஆல்ரெடி ஸ்டாப் பண்ணிடுறாங்க. அவன் அந்த கார் கடியில் காலெல்லாம் நீட்டிட்டு ஆக்சிடென்ட் ஆன மாதிரி பயங்கரமாக வந்துட்டு ஃபேக் பண்ணிகிட்ருக்கான். ஸோ அந்த காரை யார் ஓட்டிகிட்டு வரான்னு பார்த்தா ஹீரோக்கும் அவங்க அக்காவுக்கும் ஃப்ரெண்டு இருக்கா இல்லையா அந்த பொண்ணு. ஸோ அவள் வந்துட்டு, நான் கார் ஆல்ரெடி ஸ்டாப் பண்ணிட்டேன், என்ன ட்ராமா பண்ணுறேன் அப்படின்லாம் சொல்லி கேட்க, என்ன சும்மா விளாடுறியா, என் கால் மேலே தான் ஏற்றிருக்க, மரியாதை எனக்கு பணம் கொடு அப்படின்னு சொல்லி கேட்குறான். எனக்கு கால் வலிக்குது, என் காலை வந்துட்டு ஃபீலே பண்ண முடியல அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவன் பயங்கரமாக ஆக்ட் பண்ணிகிட்டு இருக்கப்போ அவளோ, இதுக்கெல்லாம் நான் ஏமாற மாட்டேன், அப்படியே வந்துட்டு உனக்கு கண்டிப்பாக வந்து ஹெல்ப் வேணும்னா என் காரில் ஏறி நான் உன்னை ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அவனும் எனக்கு பணம் கொடுக்காமல் இங்கேருந்து நடந்து போக விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி அவகிட்ட தகராறு பண்ண, நம்ம ஹீரோயின் அங்கே ப்ரெக்னென்ட் லேடி மாதிரி வரா. ஸோ அவன் வந்துட்டு தெரியாமல் அவளை கீழே தள்ளிவிட அவளோ, ஐயோ என்னையும் என் ட்ரிப்ளெட்ஸையும் வந்துட்டு பிடிச்சி தள்ளி விட்டுட்டானே, யாராவது காப்பாற்றுங்களேன், என்னோடய ட்ரிப்ளெட்ஸ்க்கு ஏதாவது ஆச்சுன்னா இவன் தான் காரணம், என் ட்ரிப்ளெட்ஸ் கத்துறதெல்லாம் எனக்கு கேட்குதே அப்படின்னு சொல்லி பயங்கரமாக கத்திட்டு அவனை பார்த்து, ஹே ஒரு இன்ச் கூட நீ நகரக்கூடாது, என்னோடய ஹஸ்பண்ட் லாயர், அவர் இங்கே வர வரைக்கும் நான் அவனை எங்கேயும் போக விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி அவனை வந்துட்டு பயப்படுத்த அவனை அங்கேருந்து ஓட்டம் பிடிச்சிடுறான். அவன் ஓட்டம் பிடிச்சதுக்கப்புறமா நம்ம ஹீரோயின் தட்டுத்தடு மாதிரி எந்திரிச்சு நிற்க, அந்த ஃப்ரெண்டு நம்ம ஹீரோயினை பார்த்து அவளோட ப்ரெக்னென்சி இருக்கு இல்லையா, ஸோ அதை பாயிண்ட் பண்ணி அவளோட ஸ்டொமக்க பாயிண்ட் பண்ணி காட்ட, அவளோ அவளோட ஷர்ட்டுக்குள்ளே இருந்து அவளோட ஹெல்மெட் எடுக்கிறான். அதை பார்த்த உடனே அந்த ஃப்ரெண்டு பயங்கரமாக உளுந்து உளுந்து சிரிச்சிட்ருக்கான். அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு போகிறாங்க. அந்த ரெஸ்டாரண்ட்டில் ரெண்டு பேரும் பேசிகிட்ருக்கப்போ பயங்கரமாக வந்துட்டு நம்ம ஹீரோயின் பேசுகிறதெல்லாம் கேட்டு கேட்டு என்ஜாய் பண்ணி அந்த ஃப்ரெண்டு வந்துட்டு சிரிச்சிட்ருக்கா. ஸோ அப்பாவை என்ன சொல்கிறான்னா, நீ இந்த மாதிரி ஒரு எனர்ஜெட்டிக்கான பர்சனாக இருப்பேன்னு சொல்லி நான் நினச்சி கூட பார்க்கல, இப்போ தான் எனக்கு புரியுது ஹீரோக்கு ஏன் உன்னை பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்கிறான். உடனே ஹீரோயினும் எதனால் அப்படின்னு சொல்லி கேட்குறப்போ அந்த ஃப்ரெண்டு சொல்கிறான், அவனோட லைஃப் எப்போவுமே டல்லாக இருக்கும், உன்னோட லைஃப் ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்குது, நீ இருக்கிற இடத்துல பயங்கரமாக லாஃப்டர் தான் இருக்குது, வேறு தாட்ஸ் எதுவுமே போக மாட்டேங்குது, அதனால தான் அவனுக்கு உன்னை பிடிச்சிருக்கு போல அப்படின்னு சொல்கிறான். நம்ம ஹீரோயினும் அப்போ என்னோட அழகுக்காக அவன் மயங்கலையா அப்படின்னு சொல்லி கேட்க, திரும்ப ரெண்டு பேரும் சிரிச்சுட்டு பேசிகிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா ஹீரோவோட ஆஃபீஸில் ஒரு மீட்டிங் வந்துட்டு அரேஞ்ச் பண்ணுறாங்க. அவங்க நாலு பேரும் அங்கே உட்காந்து பேசிகிட்டு இருக்கும் போது அவங்க ஹீரோவோட அக்கா என்ன சொல்கிறாங்கன்னா, நம்மளோட ப்ராப்ளம்ஸ் எல்லாமே சால்வ் ஆகிடுச்சு, அந்த ஜப்பான் கம்பெனிஸில் வந்துட்டு சேஃப்டி மெஷர்மெண்ட்ஸ்க்கு வந்துட்டு கைடெல்லாம் கேட்டிருந்தாங்க இல்லையா, அதெல்லாம் ஹீரோ ஹாஃப் அன் அவரில் ப்ரொவைட் பண்ணி கொடுத்தான்ல, அது எல்லாமே ஓகே ஆகிடுச்சுன்னு சொல்லி அவங்க எல்லோரும் வந்துட்டு மார்க்கெட்டுக்கு அவங்களோட ட்ரௌன் வரதுக்காக பர்ச்சேஸ் பண்ணுறதுக்காக எல்லாருமே வந்துட்டு ரொம்ப அவளை வெயிட் பண்ணிட்டு இருக்கிறதெல்லாம் சொல்ல, நம்ம ஹீரோவை பார்த்து லாஸ்ட் ஃபியூ டேஸாக நீ பயங்கரமாக சேஞ்ச் ஆகிட்ட, உன்னோட கண்டிஷனும் வந்துட்டு ரொம்பவே இம்ப்ரூவ் ஆகியிருக்கு, இதெல்லாம் வந்துட்டு நீ டேட் பண்ணுறதுனாலையான்னு கேட்க, அதுக்கு ஹீரோட அக்காவும் ஜின்னுக்கு வந்துட்டு இதை பற்றி பேசுறதுன்னு சிக்னல் கொடுக்குறா. உடனே அவளோட ஃப்ரெண்ட் இருக்கா இல்லையா அவள் வந்துட்டு, ஹே நான் இன்னைக்கு வந்துட்டு ஹீரோயினை மீட் பண்ணேன், செம்ம கேரக்டர் தெரியுமா அவள், எனக்கு அவளை ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்ல, நம்ம ஹீரோக்கு வாயெல்லாம் பல்லாக இருக்குது. அவள் உடனே என்ன சொல்கிறானா, இன்றைக்கி வந்துட்டு அவள் எனக்கு பயங்கரமான ஒரு ஹெல்ப் பண்ணா, ஆக்சுவலாக நான் இன்றைக்கி வந்துட்டு இருக்கும் போது ஒரு பர்சன் வந்துட்டு ஃபேக்காக வந்து ஆக்ட் பண்ணி மணிக்காக வந்துட்டு எதோ ட்ராமா பண்ணிகிட்டு இருந்தான், அப்போ அவள் தான் வந்துட்டு பயங்கரமாக வந்துட்டு ஆக்ட் பண்ணி என்னை வந்து சேவ் பண்ணா, அதுக்கப்புறம் நாங்கள் வந்துட்டு ரெஸ்டாரண்ட்டில் கொஞ்சம் நேரம் உட்காந்து பேசினோம், அவள் கூட பேசின டைம் அவள் கூட இருந்த டைமெல்லாம் என் மனசில் இருந்த எல்லா ஸ்ட்ரெஸ்ஸு கவலையுமே போயிடுச்சு தெரியுமா, ஃபுல்லாக பயங்கரமாக சிரித்தேன், என் லைஃப்பில் என்றைக்குமே இல்லாத அளவுக்கு இன்றைக்கி நான் வந்துட்டு ஹாப்பியாக ஃபீல் பண்ணேன், உன்னோட சாய்ஸ் வந்துட்டு ரொம்பவே நல்லாயிருக்கு, எனக்கு அவளை ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்ல, ஜின்னாவும் ஹீரோவோட அக்காவும் பயங்கர சர்ப்ரைஸாக வந்துட்டு அவங்கள திரும்பி பார்த்துட்ருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த ஃப்ரெண்டு என்ன சொல்கிறான்னா, ஆனால் ஃபைனல் டெசிஷன் மேக் பண்ணுறதுக்காக நீ வந்துட்டு வேற ஒரு சிட்டிக்கு போய் ஆகணும், ஏன்னா கிளைண்ட்ஸ் வந்துட்டு உடனே நேரில் மீட் பண்ணணும்னு சொல்கிறாங்கன்னு சொல்லி ஹீரோ கிட்ட சொல்ல, ஜின்னோ யூஸ்வலாக நான் தானே அதுக்கெல்லாம் போவேன், அவன் தான் வந்துட்டு பயப்படுவான்ல, அதனால் நானே போகிறேன்னு சொல்கிறான். அதுக்கு நம்ம ஹீரோவோ, என்னோட கண்டிஷன் இம்ப்ரூவ் ஆயிடுச்சு, நீ தானே சொன்னேன், அதனால் நானே போகிறேன், நானே மேனேஜ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்ல, ஜின்னோ அப்படியே சர்ப்ரைஸ் ஆகி போயிட்டு வாடா போயிட்டு வாடா அப்படின்னு சொல்கிறான். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவும், சரி வேறு எந்த வேலையும் இல்லைனா நான் இப்போ இங்கேருந்து கிளம்புறேன், ஏன்னா நான் ஹீரோயின் கிட்ட போயிட்டு இன்றைக்கி நைட்டே நான் வேறு ஒரு சிட்டிக்கு கிளம்பணுங்கிற நியூஸை வந்துட்டு சொல்லணும் அப்படின்னு சொல்கிறான். எல்லாரும் பயங்கரமாக வந்துட்டு ஷோ ஆஃப் அப்படின்னு சொல்லி கத்திட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோவோ சந்தோஷமாக அங்கேருந்து கிளம்பி ஹீரோயினோட பார்ல இருக்க போகிறான். இதோட இந்த எபிசோட் முடியுது, இதோட கண்ட்ரிபியூஷன் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.